பிரைஸ் த லார்ட். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் இந்த சிந்தனை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை நம் எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஒரு நிமிடம் இந்த சிந்தனை துளிகள் நிகழ்ச்சிக்காக ஜபித்து நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்லலாம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நாளுக்காக நன்றி. எங்களோடு கூட இந்த சிந்தனை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக கொண்டு வந்ததற்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியின் மூலம் எங்களுக்கு தருகிற வசனமும் ஆலோசனையும் எங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி யெசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41:13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான். இந்த உலகத்திலேயே தன்னை ஆராதிக்கிற ஜனத்தையும் ஆராதிக்கிற ஜனங்களுக்குமான தொடர்பு, பாச பிணைப்பு, தகப்பன் பிள்ளை என்கிற உறவு, அதாவது பக்தன் கடவுள் என்கிற ஸ்தானமெல்லாம் ஆச்சு இல்லை, தகப்பன் பிள்ளை என்கிற உறவு தான் இந்த ஆண்டவரிடத்திலேயே தவிர வேறொன்றில்லை. ஆனால் வசனம் சொல்லுது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பக்தியை பற்றி அவர் ஒன்றும் குறை சொல்லலை. ஆனால் நம்மை ஒரு பக்தனாகவோ அவர் தேவனாகவோ இல்லை, அவர் தகப்பனாகவும் நம்மை பிள்ளையாகவும் தான் அவர் பார்க்குறார். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, உன் தேவனாகிய தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான். உன் தேவன் உனக்கு அவர் சொந்தம், எனக்கு அவர் சொந்தம், நமக்கு அவர் சொந்தம், நம்ம சொந்தங்க. அவர் உள்ள நினைக்கலாம், இவர் போய் எனக்கு எப்படி சொந்தமாக முடியும், இவர் வனத்தையும் பூமியும் படைத்த கடவுள்னு சொல்கிறாங்களே, அவர் போய் இந்த ஏழை மேலே மனதுருகி என்ன போய் பிள்ளையாக ஏற்றுக்கிறவாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிடையாது, நீங்களும் நானும் தான் அவருக்கு முதல்ல பிள்ளையாக இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சும்மா பகட்டாக திரிகிறவங்களையும் பணத்தோடு வச்சுக்கிட்டு உலாவுகிறவங்களையும் அவர் பார்க்கலை. உங்களுக்கு தேவனை நோக்கி கூப்பிடுகிற மனசு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உங்களை தேவன் நேசிக்க காரணம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த தேவன் நமக்கு சொந்தக்காரர், அது தெரிஞ்சுக்கோங்க. நாம் இந்த தேவனுக்கு சொந்தக்காரர்கள், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் எப்போவுமே தூரமாக நின்றுட்டு எட்டி பார்த்துட்டு கடவுளே காப்பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு போகிற விஷயம் இல்லை. இவர் நீ எங்கே போனாலும் அவர் அங்கே வர்றார். ஏன்னா என் வேதம் அப்படித்தானே சொல்லுது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். அப்போ இவ்வளவு அற்புதமான ஆண்டவர் தான் நமக்கு சொந்தக்காரராக இருக்கிறார், நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார், நமக்கு அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு பக்கத்தில் வந்து அல்லது நமக்குள் வந்து நம்மோடு ஐக்கியப்பட்டு நம்மோடு கூட நடக்கிறவர், இடைப்படுகிறவர், பேசுகிறவர், நம்மோடு வாழ்கிறவர். அதான் அங்கே இருக்கிற விஷயம். இந்த உலகத்திலேயே இந்த தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனங்கள் மட்டும்தான் இப்படி ஒரு சாக்கியத்தை உடையவர்களாக இருக்கிறோமே தவிர, இந்த தேவனை தவிர வேறு நம்பிக்கைகள் நிறைய உலகத்தில் இருக்கிறது. அவர்கள் இப்போ தாகோனை எடுத்துக்கொள்ளுங்களேன். தாகோன் வந்து சொல்லக்கூடியவன், ஒரு நாள் அவனுடைய கோயிலில் அவனுடைய உருவம் நின்று கொண்டிருக்கிறது. அவன் திடீர் என்று சொல்லி அங்கே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் வச்சுருக்காங்க. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வச்சுருக்கும்போது என்ன நடந்துச்சு, பூட்டிகிட்டு போயிட்டான் அந்த பூஜாரி. காலையில் வந்து பார்த்தா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் தாகோன் முகம் குப்புற விழுந்து கிடக்கிறத பார்த்தான். மறுபடியும் என்ன பண்ணான்னா, அதை தூக்கி அதனுடைய ஸ்தானத்தில் நிற்க வச்சுட்டு, விழுந்தது எழுந்திருக்கிறதுக்கு முடியல, அதுதான் ஸ்தானத்தில் நிற்க வச்சுட்டு இவன் பூஜையெல்லாம் பண்ணிட்டு போயிட்டான். போயிட்டு அடுத்த நாள் வந்து அதே மாதிரி வழக்கம் போல் வந்து பார்க்க போகும்போது அது உளுந்தது மட்டும் இல்லை, தூள் தூளாக நொறுங்கி கிடந்துச்சு. ஏன்னா தேவனுடைய உடன்படிக்கைக்கு பெட்டிக்கு முன்னால் வேறு எந்த தாகனும் நிற்கவே முடியாது. தாகவனுக்கு தாத்தாவாக இருந்தாலும் சரி நிற்க முடியாது. ஏன்னா என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்படி ஒரு தெய்வத்தை, இப்படி ஒரு ஆண்டவரை, இவ்வளவு மகத்துவமான தெய்வத்தை
நம்ம மனதில் கொள்வதற்கும் அல்லது மனதில் ஏற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வதற்கும் நான் உன்னை கரம் பிடிச்சு நடத்துகிறான்னு சொன்னார் பாருங்கள். நம்மளை கரம் பிடிச்சு நடத்துகிற அளவுக்கு அவர் ரொம்ப சமீபமாக வந்து நம்மோடு ஐக்கியப்படுகிற வேறு எந்த மார்க்கத்திலையுமே கிடையாது, வேறு எந்த மார்க்கத்திலையுமே கிடையாது. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நம்ம கூடவே தான் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆலயத்துக்கு போகலாம், ஆலயத்துக்கு போகும்போது அங்கே ஆராதிக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருப்பீங்க, ஆண்டவர் அங்கே அசைவாடுவார், அங்கே அநேக பிள்ளைகளை தொடுவார், சுகமாக்குவார், விடுவிப்பார், ஆசிர்வதிப்பார். அங்கே ஆலயத்தில் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் அவர் செய்து கொண்டிருப்பார். ஆலயம்லாம் முடித்து ஆமீன் போட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்ம கூடவே வருவார், அவர் அந்த ஆலயத்துக்குள்ளே தங்கிக் கொள்ள மாட்டார். அதுதான் அங்கே இருக்கிற விஷயம், நம்ம கூட வருவார், மக்களோடு கூட வீட்டுக்கு வருவார். என் பிள்ளையோட நான் அவங்க வீட்டில் தங்கணும், என் பிள்ளையோட என் பிள்ளைய வீட்டிலேருந்து நான் அந்த பிள்ளைகளை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மை காக்கிறதுக்காக நம்ம வீட்டுகளுக்கு வந்துடுவார். பயணத்தில் நம்மோட கூட வருவார், இந்த பிள்ளைய இந்த பயணத்தில் பாதுகாக்கணும் அப்படின்னு நம்மோட கூட வருவார். வேதம் சொல்லுது, சங்கீதம் 118:15-16 வசனங்களிலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய நீதிமான்களின் கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் அப்படின்னு எழுதியிருக்கு. கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அப்போது அப்படி ஒரு பராக்கிரமம் செய்கிற கர்த்தருடைய கரம் நம்ம வீட்டின் மேலே உயர்ந்திருக்கு. அவர் எங்கோ இருந்து அல்லது அவர் ஆலயத்தில் மட்டும் இருந்தார்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் அவருடைய கை எங்கேருந்து உயர்ந்திருக்கும், நம்ம வீட்டில் அவருடைய கை உயரலைன்னு வச்சுக்கோங்க, சத்துரு உள்ள நேரம் வந்துடுவான், காலிங் பல் அடிக்காமல் கூட வந்துடுவான். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, நம்ம தேவன் நம்மோட கூடவே தான் இருக்கிறார். நான் என் பிள்ளைகள் எங்கேயோ நான் அங்கே இருக்கிறேன்னு சொல்கிறார். இந்த உலகத்திலேயே இந்த மார்க்கத்தை தவிர தாங்கள் ஆராதிக்கிற எந்த தெய்வமும் நம்மோடு இருக்கிறத போல் வேறு யாரோடும் இருக்கிறது இல்லை. அதனால் இன்றைக்கி அவருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆலயத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் எந்த விதமான உருவ வழிபாடுகளும் கிடையாது. அதனால் அவரை நம்ம பூட்டி வைக்க வேண்டிய வேலை கிடையாது. ஆலயத்தை ஏன் பூட்டி வைக்கணும், ஆம்பளை பேர் அதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவானுங்க தான். மற்றபடியெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ஆலயத்தில் ஆண்டவரை தூக்கிட்டு போகிறதுக்கு யாரால் முடியாது, ஆண்டவரை திருடவும் முடியாது, அவருக்கு போலீஸும் தேவையில்லை, அவருக்கு வாட்ச்மேனும் தேவையில்லை. அதனால் நம்ம ஆண்டவருக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை, அவர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறார், அகில உலகத்துக்குமே பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கார். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் இராணுவமே ஜெபம் பண்ணிட்டு தான் யுத்தத்துக்கே போவாங்களாம். யோசித்து பாருங்கள், இன்றைக்கி உலகமே அந்த இராணுவத்தை கண்டு கதிகலங்க. காரணம் இந்த தேவனை அவங்க முன்வைத்திருக்கிறதுனால தான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனை முன் வச்சிங்கன்னா உங்களை அசைக்க எவனால் முடியாது. உங்களை ஒருவேளை கொக்கரிச்சு பேசுவாங்க, நான் பார்வன் என்ன பண்ணுறேன்னு பார்ப்பாங்க. பேச விட்டுருங்க, நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் பேச விட்டுருங்க. ஏன்னா அவன் கொஞ்ச காலம் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். நீங்கள் தேவனுக்காக பேசிக்கொண்டிருப்பீர்கள், நீங்கள் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு நின்று கொண்டிருப்பீர்கள், தேவனுக்காக நீங்கள் தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தி கொண்டிருப்பீங்க. நீங்கள் நிற்கிறது தேவனுக்காக, அவன் தனக்காக நிற்பான், அவன் நிற்க முடியாது, போய் சேர்ந்துருவான், நீங்கள் தான் இருப்பீங்க இன்னைக்கும். அதனால் பேசுகிறவெல்லாம் பேசட்டும், எனக்கு கொஞ்ச நாள் தானே பேச போகிறாங்க, நீங்கள் தேவனை பற்றி மட்டும் பேசுங்க. அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பயப்படாத, இன்றைக்கி பயம் என்பது யாரையும் கதிகலங்க வச்சு விடுகிறது. நிறைய பேர் அதில் கதிகலங்கி போயிடுறாங்க, நிறைய பேர் பயத்தினால் ஒடுங்கி போயிடுவாங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு மூலையில் ஒரு மகள் அமர்ந்து கொண்டு ஒரு கூனி குறுகி உட்கார்ந்து தன்னுடைய முகத்தை தன்னுடைய அந்த மடக்கி வைத்த கால்களுக்கு இடையிலே வைத்து வெளிச்சத்தை கூட பார்க்க முடியாமல் அமர்ந்திருந்தாள். அந்த வீட்டிற்கு ஜெபத்திற்காக அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விளக்கை போட சொன்னேன். விளக்கை போடும்போது அந்த மகள் வெளிச்சத்தை பார்த்த உடனே அலற ஆரம்பித்தாள். எங்களை பார்த்த உடனே இன்னும் அலற ஆரம்பித்தாள். என்ன அப்படின்னு கேட்டால், அவளுக்குள்ளே ஒரு இருளின் ஆதிக்கம். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருளின் ஆதிக்கம் இருக்கிறது. அவர்களுக்கு வசனம் கேட்டால் பிடிக்காது, அதே சமயத்தில் சர்ச்சை பார்த்தா பிடிக்காது, அதே வசனத்தை சொல்லுகிறவங்கள பார்த்தா பிடிக்காது, செபிக்கிறவங்கள பார்த்தா பிடிக்காது. இன்றைக்கி பிற நிறைய வீட்டில் கிறிஸ்தவர்கள் வாடகைக்கு இருக்கிற வீடுகளில் இங்கே ஜெபிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற அசுத்தாவி போய் அவங்களால கழித்து இங்கே ஜெபம் பண்ணுறாங்க, அதனால் நம்மளை ஜெபிக்காதுன்னு துரத்தி விடுன்னு சொல்லி தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான்.
இன்றைக்கி அப்படி தான் நிறைய வீடுகளில் நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய வீடுகளுக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாடகை வீடுகளில் செபிக்கிற பிள்ளைகளுக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி நம்ம விசுவாச பிள்ளைங்க எல்லாருக்கும், தேவனை ஆராதிக்கிற எல்லாருக்கும் சொந்தமான வீடு வேணும்னு சொல்லிட்டு அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. தேவன் தருவார். ஒருவேளை இன்றைக்கி நிலம்லாம் நிறைய விலை விற்கிது, வீடு கட்டுறதுக்கு கொஞ்சமான பணம் பத்தாது, உண்மைதான். ஆனால் விசுவாசம் இங்கே தேவன் உங்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி தருவார். அதான் நீ இது ஜெபியுங்க, விசுவாசிங்க, எதிர்பாருங்க. அதனால் இங்கே அவர் சொல்கிறாரு, பயப்படாதேன்னு சொல்கிறார். நிறைய பேர் பயந்து ஒடுங்கி மூளையில் கிடக்கிறார்கள். நிறைய பேர் பயந்து ஒடுங்கி வெளியே வர முடியாமல் கிடக்கிறார்கள். நிறைய பேர் பயந்து ஒடுங்கி என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கிடக்கிறார்கள். நீங்கள் திகைக்க வேண்டாம், ஒரு மூலையில் ஒதுங்கி கிடக்க வேண்டாம், நீங்கள் ஒழித்து கொண்டு இருக்க வேண்டாம். சிலுவைக்கு முன்னால் போய் நின்று இயேசுவே என்று கூப்பிடுங்கள், தேவனே என்று கூப்பிடுங்கள். அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உங்கள் குரலை கேட்பார், அவர் உங்கள் கண்ணீரை பார்ப்பார், அவர் உங்கள் துக்கத்தை மாற்றுவார், அவர் உங்கள் வேதனைகளை மாற்றுவார், அவர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற பண்ணுவார். இப்படி ஒரு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நமக்கு உண்டு. பயப்படாதீங்க, அவர் ஒரு காலும் நம்மை புறக்கணிக்க மாட்டார். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, சொந்தக்காரங்க கூட நம்ம கையை பிடிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. இந்த சமீப காலத்தில் யாருக்குமே ஷேக்கிங் பண்ணக்கூடாது, ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாது, கும்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நான் நினைக்கிறேன் யாரும் எல்லாம் கும்பிட்டுட்டு மட்டும் போங்க, ஷேக்கன் கொடுக்காதீங்க அப்படின்ன காலத்தில் கூட இந்த தேவன் உங்களை என்னையும் கரம் பிடிச்சி தான் நடத்திக்கிட்டு வந்தார். அவருக்கெல்லாம் கொரோனா வராது. கர்த்தருக்கு சோதரம். உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை தான். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம கூட நோய்வாய்ப்பட்டிருந்திருப்போம், இல்லை நமக்கு கூட இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கம் வந்திருக்கும். அது வந்தது நமக்கே தெரியாமல், ஐயோ தெரியாமல் இங்கே வந்துட்டோம்னு சொல்லிட்டு அது ஓடி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தேவன் தான் நம்மளை வாழ வச்சுருக்காரு. நம்ம சாப்பிட்ட சாப்பாடோ விட்டமின் மாத்திரையோ நம்ம கறி அதெல்லாம் சாப்பிட்டோமோ அதெல்லாம் கிடையாது, தேவன் நம்மை வாழ வைத்திருக்கிறார். என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், தேவன் மட்டும்தான் என்னை வாழ வச்சுருக்கார். எப்பொழுது சாவான், எப்பொழுது அவன் பேர் அழியும் என்று எதிர்பார்த்திருந்த ஜனங்களுக்கு மத்தியில் தேவன் மட்டும்தான் என்னை வாழ வைத்திருக்கிறார், உங்களை வாழ வைத்திருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் உங்களை தேவன் கைவிட மாட்டார். அவருக்கு உங்கள் கையை வலதுகையை பிடிச்சிட்டார், இனி விடவே மாட்டார். விடியா விடியானா கூட விட மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், நம்மளை விட்டுட்டா நமக்கு வேறு யாருமே இல்லைன்னு தெரியும். அதனால் அவர் விடமாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். ஃபாதர் சொல்லுவார், படிப்பார், பாட்டு ஒரு பாட்டு பாடுவார், என்னது, கைவிடமாட்டார், கைவிடமாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். ஆமாம், அதெல்லாம் பொய் கிடையாதுங்க. இன்றைக்கி கைவிடாததுனால தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி ஜீவனுள்ள தேசத்தில் உலாத்திக்கிட்டு இருக்கிறோம். இது நம்ம தேவனுடைய பெரிதான கிருபை. அதனால் ஆண்டவரை பிடித்துக்கொள்ளுங்கள், பற்றி கொள்ளுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் சமீபமாக இருக்கிறார், உங்கள் வலதுக்கு எப்பிடித்து இருக்கிறார். பயப்படாதீங்க, பயத்தை மனதிலிருந்து எடுத்து போடுங்க, சிந்தனையிலிருந்து எடுத்து போடுங்க. நிச்சயமாக வெற்றி தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல பிதாவையும் துதிக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுக்கு பயப்படாதேன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்கப்பா. நாங்கள் பயப்படுகிற எத்தனையோ விஷயம் இருக்குது, கலங்குகிற எத்தனையோ விஷயம் இருக்குது. ஆண்டவரே, நாங்கள் அஞ்சுகிற பல விஷயங்கள், பல மனிதர்கள் கூட இருக்கலாம், நாங்கள் தேடியும் காண மாட்டோம் என்பதை அறிந்திருக்கிறோம். நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பா என்று எழுதியிருக்கிற வசனம் நிறைவேறப் போகிறதுப்பா. இந்த நேரத்தில் கூட யார் யாராலாம் பயந்து நடுங்கி திகைத்து என்னென்ன காரியத்தை நிமித்தம் என்னென்ன விஷயத்தை நிமித்தம் கலங்கி தவித்து கொண்டிருக்காங்களோ, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து அந்த கலக்கத்தை எடுத்து போடுங்க. கர்த்தர் அதிசயம் செய்யுங்க. இன்றைக்கு பிறந்தநாள், திருமண நாள், நினைவு கூறும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை நடப்பீங்க. ஜீவனுள்ள தேவனே, அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாத நன்மைகளை தாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகளெல்லாம் சந்தித்து அவர்கள் கண்ணீரை துடைத்து அற்புதம் செய்யுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். அவர் உயிரோடு இருக்கிறதுனால் அவரை நம்புங்கள், சார்ந்து கொள்ளுங்கள். அவரை தவிர வேறு ஒரு நம்பிக்கை உங்கள் மனதில் வேண்டாம். ஆமென்.